நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய அந்த தொடர் வீடியோக்களின் அமைப்பில் நான்காவது வீடும் நான்காம் அதிபதியும் கடந்த அமைப்பில் மூன்று வீடியோக்கள் போட்டோம். அதாவது திருத்திய ஸ்தானம் வரைக்கும் லக்னம் வலுத்திருந்தால் லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருந்தால் அதற்காக ஒரு ஷார்ட் வீடியோ. பொதுவாக வந்து அனைத்து காரகத்துவங்களையும் சொல்லி இந்த விஷயங்களை சொல்லலை. ஒரு சுருக்கமான காரகத்துவ அமைப்புகளில் தான் அந்த நான்காம் வீடு சில வீடுகள் எப்படி இருக்கணும் அந்த ஆதி அதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். நம்முடைய இந்த தொடர் வீடியோக்களில் வந்து நான்காம் வீடும் நான்காம் அதிபதியும் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும். இப்போ இந்த நான்காம் வீடு அப்படிங்கிறது வந்து கேந்திரத்தினுடைய முதல் வீடுன்னே சொல்லிடலாம். கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 என்று சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மை. அதாவது கேந்திரங்கள் எனப்படுபவை ஒரு சதுரம், திரிகோணங்கள் எனப்படுபவை ஒரு முக்கோணம். இந்த முக்கோணம் சதுரத்தின் ஆரம்ப முனை காமனாக பொதுவாக இருக்கும். ஆகவே 1, 4, 7, 10 அந்த ஒன்றாம் வீடும் 1, 5, 9 என்கின்ற திரிகோணத்தில் அந்த மூன்று முனைகளின் முதல் முனையான ஒன்றாம் வீடும் பொதுவாக இருக்கும். அதனால் வந்து கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் லக்னம் பொதுவானவது என்றதுனால ஸ்பெஷலாக சொல்லப்போனால் கேந்திரத்துடைய முதல் முனை சிறு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் வீடாகத்தான் இருக்கும். நான்காம் வீடு ஒருவருக்கு மிக முக்கியமான வீடு. தாயார் வீடு, தாயார் அதனை அடுத்து கல்வி. ஒரு மனிதனுக்கு முதலில் தேவைப்படுகின்ற உயிர் உறவு முதல்ல தேவைப்படுறது. ஒரு குழந்தை ஜனித்தவுடனே அதற்கு தேவைப்படுகின்ற முதல் அமைப்பு அம்மா. அந்த அம்மாவை குறிக்கின்ற, தாயை குறிக்கின்ற வீடு இந்த நான்காவது வீடு. தாயிடமிருந்து வந்ததற்கு பிறகு, குழந்தையாக அமைந்ததற்கு பிறகு அதற்கு அடுத்து தேவைப்படுவது கல்வி, நல்ல கல்வி. அந்த கல்வியவும் அந்த நான்காம் வீடு தான் குறிக்குது. இப்போ வந்து உதாரணமாக நான்காம் வீட்டிற்கு லக்னத்திற்கு கேந்திராதிபதி தோஷம் என்றைக்குமே கிடையாது. அது ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. லக்னம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது என்பதால் லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகள் கிடையாது. ஆகவே துலாம் இது தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக இவர் வரும்போது நான்காம் வீட்டில் அவர் உட்காரக்கூடாது. அந்த நான்காம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் அவர் மறையும் பொழுது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் இந்த சுவர்களை பற்றி சொல்லுகின்ற நான் சில நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இப்போது நான் சொல்வதை மனசில் ஏற்றிக்கலாம். மனசில் ஏற்றிக்கும் போது தான் சில நிலைகளில் பலன் தெரியும். தனுசு லக்னம் 1, 4 வீட்டிற்கு குரு கேந்திர குரு அதிபதியாகிறார். குருவிற்கு முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம் கண்டிப்பாக உண்டு. லக்னத்திற்கு தோஷம் கிடையாது. லக்னம் கேந்திரமும் அல்ல கோணமும் அல்ல என்கிற நிலைமையில் லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது மிகப்பெரிய உயர்நிலை. சுபராகி இருப்பது மிகப்பெரிய உயர்நிலை. அடுத்து நான்காம் வீட்டிற்கென மூன்று விதமான காரக கிரகங்களை சொல்லிட்டேன். அம்மாவை பற்றி பார்க்க வேண்டுமெனில் உடனடியாக முதலில் சந்திரனை பார்க்க வேண்டும். சந்திரன் ஒளியோடு இருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா, அவருடைய ஒளித்தன்மை, அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஒளி என்ன, தானே ஒளியோடு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கிறாரா, அதனை அடுத்து நான்காம் அதிபதி கேந்திரத்திற்கு அதிபதி பாவராக இருக்கிறாரா, சுபராக இருக்கிறாரா, பாவராக இருந்தால் சுபத்துவமாக சூட்சும ஒளவோடு இருக்கிறாரா, சுபராக இருந்தால் அங்கே இல்லாமல் வேறு எங்காவது தனித்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரா. இவைகளை வைத்துத்தான் தாயின் அமைப்பு, தாயின் உடல் நலம், தாயின் மனநலம், தாய் எவ்வாறு இருக்கிறார், தாயாக இருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் ஒரு விதமான சங்கடங்கள் அவருக்கு இருக்கிறதா என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். நான்காம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் பழைய வாகனம், பழைய வீடு, பழையதை வாங்கி புதுப்பிக்கும் தன்மைகள் இவைகள் இருக்கும். கல்வி அமைப்புகளில் கரகோ பாவனாசி பிரகாரம் புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறது அதிக சுபத்துவமாக இருக்கிறது. நல்ல கல்வி அமைப்புகள் இல்லை. அதே நேரத்தில் அவர் நான்காம் அதிபதியாக இருக்கும்போது பலன்கள் மாறும். ஆக இந்த காரகோ பாவனாஸ்தி தன்மைகளையும் சற்று பொருத்தி எடுத்துக்கொண்டு ஆதிபத்திய ரீதியாக என்ன கிரகங்கள் எதை தரும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டாலே இந்த நான்காம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும், இப்போது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல பாவர்கள் எப்படி இருக்க வேண்டும், சுபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு நான்காம் வீடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சனி செவ்வாராக எந்த பாவகத்தோடு ஒட்டுமொத்த மூன்று பேரும் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீடு ஒட்டுமொத்த தாக்குதலோடு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறேன். நான்காம் வீட்டில் சனிராக இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் அவரை பார்க்கிறார், இந்த பாவகத்தை பார்க்கிறார். 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலமாக இருந்து 4ஆம் வீட்டில் சனிராக இருக்குதுன்னு வச்சுக்கோம். சுத்தமாக கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம்.
அங்கே சந்திரனும் நீச்சமாகி விட்டார், சந்திரனும் பாபத்துவமாகி விட்டார், அம்மாவாசை சந்திரன் ஆகிவிட்டார். அம்மா இல்லை, அம்மா இருந்தும் இல்லை, சுக்கரன் கெட்டு போனார், சந்திரன் வலுவாக இருக்கிறது, தாய் இருக்கிறார், ஆனால் வீடு வாகன பிராப்தி அவருக்கு இல்லை. இதனையடுத்து தசாபதி அமைப்புகளுக்கு வந்துவிட வேண்டும். அங்கே புதன் வலுவாகவே இருக்கிறார், ஓரளவிற்கு கல்வி இருக்கிறது. இதுதான் வந்து நான்காம் பாவகத்தை பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை. ஆக